படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறமா டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அடுத்ததா தளபதி 67 படத்துல ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த ஒரு படத்தினுடைய ஷூட்டிங் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது. செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் இந்த ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. முன்னாடி இந்த ஒரு படத்துல லவ் சீன்ஸ் இல்ல, பாடல்கள் எதுவுமே இல்ல, கைதி படம் வந்துச்சு இல்ல, அதே மாதிரிதான் இந்த ஒரு படமும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படமா இருக்க போகுது அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. இதே மாதிரி பாடல்கள் இல்லாம லவ் சீன்ஸ் இல்லாம ரிலீஸ் ஆகிறது நம்ம தளபதிக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னே சொல்லலாம். லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்சல் அப்படின்ற தளபதி 67 படம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டர் நரேன் சொன்னதா சோசியல் மீடியால இப்போ ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம கைதி 2 படத்துல நான் நடிக்கிறேன், ஆனா விஜயோட படத்துல நான் நடிக்கல அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனையும் நரேன் அவர்கள் இப்போ சொல்லியிருக்காராம். அது மட்டும் இல்லாம நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே LCU தளபதி 67 அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக இப்போ ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பவுமே நம்ம தளபதியை எடுத்துக்கிட்டோம்னா டெய்லி டெய்லி ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்துட்டுதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு படத்துல த்ரிஷா, சமந்தா, கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஹீரோயின்ஸ் நடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்திருக்கு. அர்ஜுன், கௌதம் மேனன், பிருத்திவ்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரும் இந்த ஒரு படத்துல நடிக்க போறாங்க. முக்கியமா நிவின் பாலியும் இந்த ஒரு படத்துல இருக்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.